அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நமது நாகர்கோவில் கோணம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வைத்து முன்னாள் மாணவர்கள் இணைந்து அரசு தொழிற்பயிற்சி முன்னாள் மாணவர் தௌசிப் அகமது தலைமையில் முதலாவது அலுமினி அசோசியேஷன் துவங்கப்பட்டது. அரசு தொழிற்பயிற்சி ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் இன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். முதலாவதாக ஈன்ற பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் பாடல் பாடப்பட்டது. அடுத்ததாக இறைவனின் பாதம் சென்ற முன்னாள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் கேக் வெட்டி முதலாவது அலுமினி அசோசியேஷன் விழா துவங்கப்பட்டது. அடுத்ததாக ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக சால்வை அணிவிக்கப்பட்டது. ஆசிரியர்கள் நல்ல கருத்துக்களை தெரிவித்தனர். தன்னம்பிக்கை பேச்சாளர் கிரேஸ் பிளஸிங் சூர்யா அவர்கள் 1905 அமெரிக்காவை சேர்ந்த பால் ஹாரிஸ் அவர்கள் போட்ட சிறிய விதைதான் இப்போது உலக அளவில் இருக்கும் ரோட்டரி சங்கம். அதுபோல இன்று தௌசிப் அகமது மற்றும் அவர்கள் நண்பர்கள் போட்டிருக்கும் இந்த விதையை இனி வரக்கூடிய மாணவர்கள் இணைந்து விருட்சமாக்க வேண்டும் என்று நிகழ்ச்சியை தொகுத்து சிறப்புரை வழங்கினார். விழா தலைவர் தௌசிப் அகமது அவர்கள், இது ஒரு ஒற்றுமைக்கான நிகழ்வு. நம்முடைய சுதந்திரம் கூட ஒற்றுமையால் வந்ததுதான். நண்பர்கள் எல்லோரும் என்றும் இணைந்து நட்போடு நம்முடைய நாளைய தலைமுறை கூட இணைந்து இருக்க வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இந்த ஒற்றுமை விழா எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்க அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்களை கூறி மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.